டே மரமண்டை, சொல்றது ஏதாவது புரியுதா? நான் என்ன சொன்னே புரியல? புரியுது புரியுது, கரெக்டா தான் சொன்னேன். ஊருக்கு நேர் கிடைக்க தானே பாரு. டே இருடா, ஊருக்கு நேர் கிடைக்க நம்ம சின்னராஜா வீடுல இருக்கு. டேடா நான் சொன்னதா தப்புன்றீங்க? என் புரி என்னைக்குமே தப்பாதடா, அதுக்கு வேற ஆளை பாருங்க போவங்கடா. நீ பாடினா உட்கார்ந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே, அவ்வளவு நல்ல சாரீரம். இது என்னடா சாரீரம்? விடிய காலம்பரம் 4 மணிக்கு நான் தொடர்ந்து பாடினா இன்னைக்கெல்லாம் கேக்குறான். விடு, என் சரீரத்தை பத்தி உனக்கு தெரியாத. சின்ன வயசுல சில்கு சலா கட்டி சடை மேல பூ வச்சு அழுக்கி குலுக்கி தடுக்கி நடந்தேன்னா அத்தனை வாரிய பசங்களும் வட்டம் போடுவாங்கடா. அழகுதான். இத வச்ச எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எத்தனை நாளைக்கு தாழ வந்து தெரியுமா? ரவியில ஏன் வராத? இந்த வயசுலயே இந்த ஆட்டம் ஆடுறியே, நீ சின்ன வயசுல என்ன பாடுபடுத்தினியோ அந்த ஆளு. ஆமா, சந்தேகப்பட்டு உன் புருஷன் என்ன கேப்பான்? அடி 64 மோடோ அள்ளி முடிஞ்ச கொண்டே அந்த பயணம் முன்னாடி எனக்கு சொல்ல உண்டியா? சித்திர திருவிழா கூட்ட நெருக்க தாழடா, விக்கார சிசுகளுமே ஒண்ணும் இல்லையடா. இவ விஷயம் தெரிஞ்ச போய் மாதிரி அதே பாவம் கிழவி அதுகிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டு. என் கிழவி வா, சும்மா வா. அந்த பரபிரம்மம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கானே. யார சொல்ற? நீ யாரடா கேக்குற? நான் அந்த காட்டுல தலைமறைவா இருக்கான வேலை அவனை கேட்டேன். ஐயோ, நானு பரம்பொருள் வேலையை பத்தி சொல்லண்டா. ஆஹா, முருகா சண்முகா சச்சிதானந்தா வடிவேலா வேலாயுதா இரப்பா பழனியாண்டவா பஞ்சாமிரத வேஷதாரி பன்னீர்தோடா கந்தா கடம்பா இது உடம்பா. சின்னராஜா இப்பதான் புரியுது, இது சரியான பைத்தியம், பக்தி பைத்தியம். இது கிட்ட பேசினதுக்கு நாமே வேலையை கண்டுபிடிச்சிருக்கலாம். சும்மா பரவலை கூப்பிட்டு பரவலை துரத்துறீங்களா? உங்களுக்கு அந்த வேலை தாண்டா புரிய கொடுப்பான். யாரா இந்த கிழவி? சந்தேகப்பட்டு சொல்லிட்டு வந்தங்க. ஹாய் கிழவி, யார் நீ? ஹாய் கிழவி, இந்த காட்டுக்குள்ள எதுக்காக வந்த? கொஞ்சம் அதாவது அதாவதுங்க வர்ற வழியில கோலி சோடா சாப்பிட்டு குண்டு தொண்டையில மாட்டிக்கிச்சான். ஏய் கிழவி, ஒழுங்கா உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதாவது கிழவி வர்ற வேல பாம்ப மொழியடிச்சு கொண்டிருக்கு. அதான் பாவாட நீயாடா? தாவா இல்ல டியா? டே கொஞ்ச நேரம் தரையில புரண்டு எந்திரிச்சா புல்லு கூட உடம்போட ஒட்டிக்கிறா. எவ்வளவு நாள் பழகிருக்கோம், இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியடா. நல்லா இருக்காடா? என்னடா செய்யறது, என் நிலைமை எல்லாரையும் விட்டுட்டு வரும்படி ஆயிடுச்சு. தலைவரே, இவன் இவ்வளவு நேரம் ஊமா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான், வேலவை பார்த்ததும் பேச ஆரம்பிச்சுட்டான். இவன் என் உயிர் நண்பன், என்ன பாக்கணுங்கிற ஆசையில இப்படி வந்திருக்கான். வேலவை பிடிக்கிறவங்கிறதுக்காக சின்ன ராஜாவும் அவங்க ஆட்களும் துடியா துடிச்சுட்டு இருக்காங்க. எங்க சந்தேகப்பட்டுறாங்க சொல்லித்தான் இப்படி ஒரு வேஷத்தை கட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னவோ இவன் பேர்ல சந்தேகமாத்தா இருக்கு. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? முதல்ல
நல்ல வேலு வந்தா, அப்புறம் நாய் வந்தது, இப்ப இவ மாறி வேஷத்துல வந்திருக்கான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ ஏன் தெரியுமா இன்னும் கையாளவே இருக்க? அதுக்கெல்லாம் இதான் அர்த்தம். எல்லாரும் வந்திருக்காங்கன்னா வேலு மேல அத்தனை பேருக்கு உயிரியா? வைரம், யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தலைவர். நான் இனிமே பெரிய ராஜா வீட்டுக்கு போக மாட்டான்டா, நான் உன்னோட தான்டா இருப்பேன். டேய், நீ இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா எனக்கு நல்லது. ஏன்னா அப்பப்ப அங்க நடக்கிற விஷயம் எனக்கு தெரியும். கண்ணு பூசுது சூரியன், சூரியன் இருக்கிற பக்கம் எதிரி வந்தா கண்ணு பூசுது, வேற பக்கம் வாண்டா சொல்ல முடியும். ஆபத்து திசை பார்த்து வரா. சபாஷ், இனி உன்னை வெல்ல யாராலையுமே முடியாது. இந்த கரியமுத்து நட்டிலிங்க இந்த பயல எங்கடா காணா? அவனுங்களை பத்தி என்னங்க விடுங்க. இந்த பாவாட அயோக்கிய, அவனை பத்தி ரெண்டு நாளா ஒரு தகவலும் இல்லைங்க. யோ, எப்ப பார்த்தாலும் பாவாட தாவணி இதிரியா இருக்கிற கணக்கா. இந்தாயா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அனுமாறு வேளாள தான் பத்த வச்சாருன்னு. ஆனா இன்னைக்கு நேரா பாக்குறையா, நீ வாயாலேயே பத்த வைக்கிறாளுன்னு. வேலு பத்திர அக்கறை உனக்கு இல்லாம இருக்கலாம்யா, ஆனா நான் இந்த வீட்டுல பொறுப்புள்ள பையன்யா. உப்பத்திரு வளர்ந்தவன். என்னடா சாதிச்ச? என்ன சாதிச்சனா? அந்த வேலு பையன் எங்க இருக்கிறான்? கோட்டை விட்டீங்களா எவ்வளவு நாளா? நான் போய் பார்த்தேன் காட்டுல. நிஜமாவா? என்ன பொய்யாவா? அவன் ஓர பக்கமா காதால நடந்துகிட்டு இருந்தான். அவ்வளவுதான், அவனை பார்த்த உடனே எனக்கு வந்த எரிச்சல் நாலுவால் பாய்ச்சல்ல நாலே. ஐயோ, அவன் சொக்காய் எட்டி புடிச்சு வச்சு ஏத்தனை பாரு சும்மா பக்கு பக்கு பக்கு. என்னடா என் வாயில வெத்தல வாக்கடிக்கிற? முதலாளி கிட்ட காட்டியா கொடுக்குறேன். இந்தாடா உன் வாயில வெத்தல வாக்கண்ண, நெல்லே வச்சு அடிக்கலாம். அவனுக்கு மேல எனக்கு வந்த ஆத்திரத்துல அவனை எங்க புடிச்சு அமுத்துறதுன்னு தெரியாம குறவழைய புடிச்சு செத்துட்டானா? அவன் சாகல? இல்லடா, அவன் கழுத்து அமுத்துறதுல என் விரல தாண்டா ரெட்டை வந்துச்சு. ஆனாரப்பட்ட புல்லு தடிக்கு பயில்வா, நீயே புழைச்சிருக்கிற. அவன் எப்படிறா எங்கிட்ட சாரா? கை ரெண்டையா தபால் தட்டி விட்டான். சும்மா அப்படி ஜல்லிக்கட்ட காலம் மாதிரி துள்ளிக்கிட்டு நிக்கிறான். எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. பார்த்த ஒரு யோசனை பண்ண, அவ்வளவுதான். சொட்டேரு சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சிருக்கிற மாதிரி தலையில மாதிரி. நீ அடிச்ச முதலாளி பய இந்த இடத்துல நான் புழுகிறான். ஏண்டா நினைச்ச துணியவே தூக்கி உன்னால துவைக்க முடியாது. ஏண்டா நீ மாத்திர காஞ்ச துணியா துவைக்கிற? இந்த உள்ள சொல்றேன், நீ சொன்னா ஒத்துக்க மாட்டேன், செஞ்சு காமிச்சாதான் ஒத்துக்குவேன். சோமாரி, அவனை பாத்திரம் என்ன தெரியுமா கேட்ட? இந்தாடா சின்ன ராஜா பெரிய ராஜா மேல ஒரு தும்பு தூசு பட்டுச்சு, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு. அதுக்கு அந்த பய என்ன திருப்பி என்ன கேட்டா தெரியுமா? அப்படி என்ன கேட்டாவே? கணக்க சொன்னா நம்ப மாட்டேன். வயிறுலாம் எரியுதியா? இந்தாயா ஜேலைங்க வயிற்றுலாம் அடிக்கிறானே உங்க சின்ன ராஜா, அவன் தோலை உரிச்சு கலசு மேட்ல காய போடல. என் பேரு வேற இல்லடா அப்படின்னு கேட்டான். நீ கேட்டுக்கிட்டு சும்மாவா இருந்த? சும்மாவா இருப்பேன்? விட்டாவண்ணு இப்படியா விட்டேன்? இவ்வளவு மாத்தமா விட்டேன்? இதுவே
ஏண்டா ரெண்டு நாள்ல திரும்பி வந்த? முடிச்சுக்கிட்டேன். முடிச்சுக்கிட்டியா? அப்பா நினைச்சா கணக்கா, கனவுல நான் வேலகு புத்திர மாதிரி நினைச்சுக்கிட்டு ராத்திரி பகலா செவத்த போட்டு குத்து குத்துரும் குத்தி கையெல்லாம் வீங்கி போய் சுளிக்கிருச்சியா. முதலாளி, நீ முதலாளி மேல நன்றி உள்ள வேலைக்கார பையனா இருந்தா நாளைக்கு ஊருக்குள்ள போய் வீடு வீடா புகுந்து அந்த வேலைங்கிற பெயரை பிடிச்சு யாரு கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு 3000 ரூபாய் பறிச்சு கொடுப்பாரு பெரிய ராஜா அப்படின்னு ஊரு போல தெளிச்சுவான். போட அடி அவளை எழுத்துக்கிட்டு வாங்கடா வாங்கடா. குளிக்கிற இடத்துல சேலத்தில் இடமாட்டிய காட்டுக்குள்ள இருந்துகிட்டா கதை பண்ற ஊருக்குள்ள வாடா பாத்துக்கிற. கங்கைமன் திருவிழாவுக்கு ஊருக்குள்ளேயே வரேன்டா போடுற.